ஒரு கம்பெனியில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகும் சோ டெய்லியும் போறேன் பிரெட் அண்டர் பண்றேன் அவங்க சொல்ற வேலையை செய்கிறேன் திரும்ப வீட்டுக்கு வரேன் இந்த நாலு வருஷத்துல என்னோட கெரியர் க்ரோத் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஸோ எப்படியாவது அடுத்த லெவல் போயிடும் அப்படின்றதுக்காக போராடதான் செய்றேன் என்ன பண்ணணும்னு தெரியல சோ யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சிக்கலாம்னு கேட்டோம்னா ஒரு ஒருத்தர் ஒன்று சொல்றாங்க ஒருத்தர் பிஎல்சி படி ஒருத்தர் எம்எஸ் ஆஃபீஸ் படி ஒருத்தர் சாப் ஒன்று ஒன்று சொல்றாங்க இது எல்லாத்தையுமே நான் கற்றுக்க தயார் ஸோ இது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது ஸோ என்ன சீக்வன்ஸ் இதெல்லாம் கத்துக்கிறது அப்படின்றத பத்தி தெரில அப்படின்ற கண்டிஷனில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இப்போ இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இன்ஜினியரிங் மேனேஜர் எப்படி எப்படியாது அப்படின்ற சீரியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் இருந்து லீடர் லெவல் போகிற வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு அஞ்சு ஸ்டெப்பாக புரிச்சிருக்கும் ஒன்று ரெண்டாவது அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ல டெவலப் பண்ணுறதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம் எதை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் எதை ரெண்டாவது கற்றுக்கணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயிலாம் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள்